Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, in this video, la oven illama, mutta illama, adhe mari maida kuda illama, romba sulabama seiyakoodiya rava cake eppadi pannalandradha paakalanga. Idu seiyradhukku oru mixy jar eduthukalam. Idhula oru cup alavukku vella rava seithukalanga. Idu vandu upma rava irukku illengla, adha na eduthirken. Varutha ravaya irundhalum paravalanga, varukada ravaya irundhalum payanpaduthalam. Idu kudave arai cup alavukku kaachu aara vacha paal seithukalam. எந்த கப்பில் ரவை வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இது வந்துட்டு கரெக்டான அளவாக இருக்கும் சர்க்கரை. நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிக்காத தயிராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. தயிருக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு முட்டை கூட பயன்படுத்தலாம். இது கூட இப்போது கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த இடத்துல கால் கப் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம வந்துட்டு வெண்ணெயோ அல்லது நெய் கூட பயன்படுத்தலாம். ஒவ்வொன்றுக்கும் ஆனால் லைட்டாக ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ மிக்சியில் போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரவை கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு அரைப்பட்டிருக்கும். இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடி இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார நம்ம கேக் டின் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் பேன் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸோ அல்லது அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்க எந்த ஒரு எவர்சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் அலுமினியம் பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். இதில் ஃபுல்லாக வந்துட்டு எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ தெளித்து விட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒட்டாம் கேக் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரத்துக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமே சைட்ஸ் கூட நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவை வெளியில் தட்டி எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு கேக் பேன் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள். நம்ம அப்போ எடுத்த அந்த பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனால் பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும். இதை விட இன்னும் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறோங்க. நான் வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் கூட பயன்படுத்தலாம். நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு பயன்படுத்துகிறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு மட்டுமே கூட பயன்படுத்தலாம். இது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமே கேக் நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சாதாரணமாக வந்துட்டு மைதாவில் வந்து நம்ம கேக் செய்யும்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாக வராமல் போகிறது கூட சான்ஸ் இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி ரவையில் செய்யும்போது கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட இது வந்து ட்ரை பண்ணலாங்க. கரெக்டான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு சரியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸோட ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு சாதாரணமாகவே கேக்குடைய வாசனை. உங்ககிட்ட எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மாவை நம்ம வந்துட்டு கேக் பேனில் ஊற்றிக்கலாம். அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேக் செய்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற பேன் வந்துட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சட்டன் நம்மளுக்கு கேக் வெந்து வரும். ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி எடுக்க வேண்டாம். இப்போது நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஓவனுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கடாய் பயன்படுத்த போகிறோங்க. இந்த நான்ஸ்டிக் கடாய், இது பழைய நான்ஸ்டிக் கடாய் வந்து நான் அதில் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேங்க. நம்ம குக்கரில் அடியில் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லைனாலும் ஒரு மூடியை திருப்பி போட்டு நீங்கள் இதில் வச்சுக்கலாம். டைரெக்டாக கேக் பேன் வந்துட்டு இதில் அடிப்பக்கம் வைக்கக்கூடாது, அதுக்காக தான் ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு 1/10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து உள்பக்கம் நல்லா சூடாகட்டும்.
இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு குக்கரோ அல்லது நல்லா மொத்தமாக இருக்க அலுமினியம் வாணலியோ இல்லை அலுமினியம் பாத்திரம் நல்லா திக்காக இருக்க மாதிரி இல்லை இண்டோலியம் பாத்திரம் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. உள்பக்கம் ஃபுல்லாக நல்லா சூடாக இருக்கும். சூடானதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு நடுவில் இந்த ஸ்டாண்டுக்கு மேலே கேக் பேன் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கேக் பேனுக்கும் நம்ம வச்சுருக்க இந்த கடாய்க்கும் நடுவில் கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கணும், ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 35-40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் ஆச்சு. உங்களுடைய பேன் பொறுத்து டைம் ஆகுங்க. இப்போ நான் கத்தி வச்சு நடுவில் வந்து விட்டு பார்க்குறேன், ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கேக் பேன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூடு ஆறினதும் சைஸ்லெல்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ ஒட்டாமல் நம்மளுக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சைஸ்லலாம் எடுத்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு திருப்பி போட்டு லைட்டாக இப்படி தட்டி விடுங்க. பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. சூப்பரான நல்லா ஸ்பாஞ்சியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. சைஸ்லலாம் நல்ல ஒரு கலரும் நல்லா வந்து உப்பியும் வந்திருக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். இதோடய டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் அப்படின்றனால ரவை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கரெக்டாக நம்மளுடைய கேக் டெக்ஸ்சருக்கு இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து கட் பண்ணிடலாம். சூப்பரான ஈஸியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் உள்ளே இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நான் அழுத்தி காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு நம்ம எடுக்கிறதுக்கு. இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய ரெசிபிஸ் பார்த்து ட்ரை பண்ண ஃபோட்டோஸ் 2-3 வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இதை அனுப்புனதுக்கு. தனவேல் சிஸ்டர் அனுப்பின சமோசா, சங்கரி கிருஷ்ணன் சிஸ்டர் அனுப்பின வடை, தனவேல் சிஸ்டர் அனுப்பின கேக். தேங்க்யூ.